எங்க எல்லாரும் போயிட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு போறோம். இப்பெல்லாம் நெட்டவழி டீச்சர் ஒழுங்காவே டியூஷன் வைக்கவே மாட்டேங்கவுல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏலே, கல்யாணம் வரைக்கும் அப்படிதான் இருப்பாவோ? அதுக்கப்புறமா அவள் எப்பவும் போல நமக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாவோ? இன்னும் ஒரு 10 நாள் தான் கஷ்டமா இருக்கும். எப்படியோல சீக்கிரம் டியூஷன் வைக்கணும், ஸ்கூல் வைக்கவுல இல்லையோ டியூஷன் வைக்கணும். ஏலே, அவன் இதே சுவாலியாதம்னா நம்ம ஊருக்குள்ளே அலையுதான், ரொம்ப தப்பாக இருக்குல்ல, இவனை ஏதாவது செய்யணும். ஆமாம் ஆமாம், எப்போ பார்த்தாலும் திரிசாக்கா பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்கான். ஆனால் திரிசாக்காவுக்கு நம்ம நெட்டவழி டீச்சருக்கும் தான் ஒத்துக்கிடாதலாம், அதனால இவன் எப்படியும் போட்டு நான் விட்டுட்டேன். நடத்துங்க. என்ன பண்ணுதவங்க திரிசாக்கா, எங்க இருக்கா? வரவே மாட்டுக்கா, ஆளே கண்ணில் மாட்டப்பட்டுக்காளே. அவங்க வீட்டில் நிறைய சோழி இருக்கும்ல, பிரியாணி ஆக்கி திங்கணும், தயிர் சாதம் ஆக்கி திங்கணும், மோர்ச்சோர் ஆக்கி திங்கணும். அந்த அக்காவுக்கு திங்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குமே. ஆமால, முள்மண்டையா நீ சொல்றது கரெக்டு தான். என்ன தீனி திங்கா அவ? முள்மண்டையா கிள்மண்டையான்னு கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாதீரும், எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். டேய் தம்பி, உன் பேர் எனக்கு தெரியாது, தெரியாம சொல்லிட்டேன். மூஞ்சி இப்படி வைக்காதல, அப்படி வை, அப்பதான் அழகா இருப்ப. சாக்லேட் ஏதோ இருக்கு, நீரே கண்ணிலே காட்டல. இந்தாங்கடா தம்பி, இந்த சாக்லேட்ட வச்சுக்கிடுங்க, திரிசாக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், அவளை காணும். சரி, இங்க சின்ன பையலுக்கு தானே சாப்பிடுங்க. என்னென்ன ஆளுக்கு ஒண்ணு குடுப்பீருன்னு பாத்தீங்கன்னா, மொத்தத்துக்கும் சேர்த்து ஒண்ணு குடுக்கீரு. டேய் தம்பி, சாக்லேட் 350 ரூபாடா, பெரிய பாக்கெட்டு, 3 பேர் தின்னா கூட இன்னைக்குள்ள முடிக்க முடியாது. நல்லா வச்சு தின்னுங்கடா, மூணா பிரிச்சுக்கிடுங்க. ஏலை, நம்ம இப்ப ராணி அக்காவுக்கு எங்க போறது? என்ன தம்பிகளா குசு குசுன்னு பேசுதியோ, உங்களுக்குள்ளயே என் சாக்லேட்டை எப்படி பிரிக்கேன்னு பேசிட்டு இருக்கீங்களா? டேய் பாவிகளா, இதுக்கடா அவங்க அம்மாவை கூட்டு வர சொல்லி இருக்க? ஏன்டா நான் மாட்டி விடவாடா, நான் என்னடா பண்ண, உங்களுக்கு சாக்லேட் தானடா கொடுத்தேன். ஐயா, அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப நல்ல டைப், இந்த வந்துகிட்டு இருக்கா உள்ள, இவங்க தான் திரிசா அக்காவுடைய அம்மா. ஏல என்ன, என்னைய எங்க கூட்டு போற? இந்த மொட்டையன் எவ்வளோ நல்லவனா இருக்கானே, என்கிட்ட மனமுட்டு பேசுறவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில இருந்து கடிக்கிறதுக்கு ஆள் தேடிட்டு இருந்த, யாருமே கடிக்கல, இப்ப நல்லா குழுகுழுவோட மொட்டையன் கிடைச்சிருக்கான். ஆண்டி வணக்கம். வணக்கம் ஆண்டி. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கியா? இருக்கியா? டேய் தம்பி, நல்லா தெரியுமா இதுதான் உங்க அம்மாவா? அவங்க அம்மா ஒரு மாதிரி முடி கிராப் வச்சு மண்டைய பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். இது குடிமி போட்டிருக்கு, அவங்க அம்மா தானோ? என்னடா, பொங்கல் முடிஞ்சு 4 நாளைக்குள்ளயாடா இவ்வளவு முடி வளரும்? எனக்கு ஒண்ணுமே புரியலடா, கன்ஃபார்மா இது உங்க அம்மா தானே?
சரி சரிங்கள கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க, நான் அவங்க கிட்ட பேசுது. ஆண்டி நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? சாப்பிடணும் சாப்பிடணும், கடிக்காம எப்படி சாப்பிடணும்? கடிக்காமலா? என்ன ஒண்ணுமே புரியல. டேய் என்னடா சொல்றாங்க, கடிக்கணும் கடிக்கணுங்கடா, என்னதுடா என்ன? அவங்க எப்பவுமே கறி கறி இருக்கு பாருங்க, கறி எடுத்து நல்லா எலும்ப கடிச்சு சாப்பிட்டு பழகுனவங்க அதான் அப்படி சொல்றதாவோ. சரி எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறது, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. ஹாஹா, முழு முழு முட்டையானா இருக்கானே, இவன் மண்டையை கடிக்கவா முதுக கடிக்கவா? அவுக்கு அவுக்கு அவுக்கு. ஆ விடுங்க விடுங்க, கடிக்காதீங்க திரிசா அம்மா, கடிக்காதீங்க. ஐயோ ஐயோ வலிக்கி, விடுங்க விடுங்க விடுங்க. ஒரே ஒரு கடிதாம்ப்பா, பொறுத்துக்கோ பொறுத்துக்கோ. ஏலே ஏலே தெரிசாக்கா, ஏலே என்னெல்லாம் நடக்குங்க, என்னாச்சுல இதுக்குலாம் மொட்டைய அந்த கடிகார ராணியா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க, என்னெல்லாம் செஞ்சீங்க சொல்லுங்களே. அவுக்கு அவுக்கு அவுக்கு. அந்த மொட்டை அவங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாருல, அதான் நாங்க அந்த அக்கா கிட்ட மாட்டி கடி வாங்க வச்சிட்டு இருக்கோம். அட பாவிகளா, அந்த பொம்பளை நேத்து கடிச்சதுலயே எனக்கு இன்னும் வலி போகாம நாலு ஊசிய போட்டு வந்திருக்கேன், ஏன்டா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? இருங்க இருங்க, உங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்து அடி வெளுக்க வைக்க. உங்களுக்கு என்ன அந்த மொட்டை அண்ணன் மேல பாசமா? அவங்க உங்களுக்கு தொந்தரவு பண்றாங்கல்ல, அதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெருசா எங்களை மாட்டி விடுவீங்களா? மாட்டி ஓடுங்கல வீட்டுக்கு எல்லாரும். சிரிக்கு பயவுல, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியாதடா. இ பொம்பளை இ பொம்பளை, வீடு 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 விஜய வீடு. அம்புட்டுதாம்மா, ஒரே கடிதான், இனிமே நீங்க சொன்னாலும் நான் உங்களை கடிக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு கடிக்கு மேல கடிக்க மாட்டேமா, அதனால கவலைப்படாம அவனை எந்திரிச்சு கூட்டு போ. தெரிசா, உங்க அம்மா ரொம்ப மோசம், ஏன் இப்படி கடிக்காவோ? உங்க அப்பாட்ட சொல்லி கறி வாங்க போடி சொல்லு. கைத்தாங்களா கூட்டிட்டு போ திரிசா. உன்ன பாக்க வந்துதான் திரிசா இப்படி ஆயிட்டு, உங்க அம்மான்னு சொல்லி ஏமாத்திட்டானுவோ. நிஜமாவே மொட்டைய ரொம்ப பாவம். இந்த பொம்பளைக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டணும். யாத்தாடி என்னையும் திருப்பி கடிச்சு வச்சாலும் கடிச்சு வச்சிருவோம். வா விஜய், சீக்கிரமா போவோம். ஐயா, நாங்க எல்லாம் நல்லா மாட்ட போறோம் போல தெரியுதே, அப்படிதான் நினைக்கேன். மொட்டையா, இங்கதான் பஸ் வரும், அப்படியே ஏறி பெயிருனே. தெரிசா, உனக்கு என் மேல ரொம்ப அன்பு இருக்க, பேதானே எனக்கு உதவி பண்ணிருக்க. கிறுக்கு மொட்டையா, நீ இல்ல ஒரு நாய் அந்த பொம்பளை கிட்ட மாட்டிட்டு இருந்தாலும் நான் இப்படிதான் காப்பாத்திருப்பேன். தேவையில்லாத கற்பனை வளர்த்துக்காம ஒழுங்கா ஊரு பேச்சாரு. சரி, இதுக்கு மேல உன்னை என்னத்து போட்டு தொந்தரவு பண்ண, நான் போயிட்டு வரேன். இருந்தாலும் மொட்டையனை பார்க்க பாவமாதான் இருக்கு. சரி, கொஞ்ச நாள் பாப்போம் அவன் கேரக்டர் எப்படின்னு பாத்துட்டு அப்புறமா வீட்டுல ஓகே சொல்லி பேசி பாப்போம். இப்போதைக்கு இந்த மொட்டையனுக்கு எதுவும் தெரியக்கூடாது.